friends, welcome to Mturk Updates. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஷாப்பிங் ரிசிப்டில் 1 cent மேக்ஸிமம் 30% மேலேயே போடுவாங்க. இது எப்பயுமே கரண்ட்டில் கிடக்கிறதுக்கிட்ட எல்லா ஹிட்டுமே அடிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் இப்போ வந்து ஒரு 10 cent வந்து மட்டும் சொல்லித்தரேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டெய்லி. அது எப்பயுமே கரண்ட்டில் கடந்துகிட்டே இருக்கிட்டு ஷாப்பிங் ரிசிப்டில் 2 இருக்குது, எக்ஸ்ட்ராக்ட்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று அதை பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் வந்து ரொம்ப ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதனால் இந்த எக்ஸ்ட்ராக்ட் ஜெனரல் டேட்டா அண்ட் ஐட்டம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ஹிட் வந்து பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு. இதுதான் அந்த ஹிட்டு, 10 cent நான் ஆல்ரெடி பிடிச்சி ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிட்டேன். இதை நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும், அது ஒன்று தான். ஸோ வாங்க எப்படி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டேபை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறக்காண்டி செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். மொத்தம் வந்து இமேஜ் வந்து 2 இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டையுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ரீஃபாக ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் டைப் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜ் வந்து ப்ளர்ரியாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் வேலை. ப்ளர்ரி இமேஜ் இருந்தால் ஃபெயில் ஆயிரும், ஈஸியாக பிளாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி நல்லா தெரிஞ்சுட்டு ப்ளர்ரி கொடுத்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் நல்லா குவாலிட்டியாக இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ குவாலிட்டி ஃபஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ரெண்டாவது வந்து ஸ்டோர் நேம், நம்ம பில் ஆல்ரெடி இங்கே வச்சுருக்கோம். ஸோ ஸ்டோர் நேம் வந்து டாப்பில் இருக்கும். இங்கே இருக்க டெஸ்கோன்னு, ஸோ நீங்கள் டைப் பண்ணாலே ஆல்ரெடி காட்டிடும் இந்த டெஸ்கோன்னு காட்டிடும் அதுக்கு. ஸோ டெஸ்கோ, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் வந்து இங்கே இருக்குது, இந்த 220 443 02 31 ஃபோன் நம்பர். ரெண்டாவது இதில் ஃபோன் நம்பர் இல்லைனாலும் விட்டுறலாம். மூணாவது ஸ்டோர் அட்ரஸ் வந்து இல்லை. உங்களுக்கு அப்படி டவுட்னால் எனக்குள்ள வந்து சைடில் வந்து கொஸ்டின் மார்க் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அட்ரஸ் வந்து இங்கே இல்லை. ஸோ நான் வந்து லீவ் பண்ணிட்டேன். தேர்ட் வந்து பர்ச்சேஸ் டேட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த ரிசிப்ட் வந்து ரெண்டாக பிரித்து வச்சுருப்பாங்க, அதில் வந்து ரெண்டாவது ரிசிப்டில் டேட்டு கடைசியில் இருக்கும். இங்கே இருக்குது 1st month 2024. ஸோ மந்த்து டேட்டு இயர் அப்படி தான் அதை வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து வந்து டேட்டு, அடுத்த காலமில் டேட்டு வந்து பக்கத்துலேயே இருக்கும். ஸோ 12:32 PM அப்படின்னு கொடுத்தாச்சு. டோட்டல் பெய்டு வந்து அந்த செகண்ட் ரிசிப்டே டோட்டல் இருக்கும். நீங்கள் வந்து சப் டோட்டல் வந்து இது பண்ணக்கூடாது, டோட்டலை தான் இது பண்ணணும். ஸோ 46.56. ஸோ டோட்டலை மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. அதை வச்சு தான் நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணுற மாதிரி வரும். ஸோ 46.56. நெக்ஸ்ட்டு அந்த பில்லில் இருக்க டெஸ்கிரிப்ஷனு எல்லாமே. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி நம்பர் ஒரு 10 நம்பர் 12 நம்பர் கொடுக்கும். அது மோஸ்ட்லி நிறைய பில்லில் வராது. ஸோ அதனால் இருந்துச்சுன்னா மட்டும் டிக்கு கொடுக்குற மாதிரி வரும், இல்லைன்னா அதே லீவ் பண்ணிடுங்க. ஸோ இதை வந்து டைப் பண்ணணும் எல்லாமே. டைப் பண்ணுறதுன்னா அந்த 1.656 kg வந்து டைப் பண்ண தேவையில்ல. ஸோ இங்கே நான் டைப் பண்ணியிருக்க மாதிரி எம்சி கெயின் அந்த மாதிரி அந்த லெட்ரு மட்டும் இருக்கிறத மட்டும் இந்த இங்கே கட் வரையும் போட்டு குவான்டிட்டி இங்கே தனியாக குவான்டிட்டின்னு கொடுத்து அப்படி லிஸ்டாச்சுன்னா மட்டும்தான் குவான்டிட்டி வந்து மற்றபடி 2-3 வரும். அப்படி குவான்டிட்டின்னு எதுவுமே இல்லைன்னா ஒன்று தான் எப்பயுமே. ஸோ அமௌண்ட் காலத்தில் அமௌண்ட்டு அதே மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி வரும். இங்கே அந்த நெகட்டிவ் இருக்க மைனஸ்ன்னு இருக்கிறத மட்டும் மைனஸ் பண்ணி இது பண்ணிடுங்க. அதுவும் குவான்டிட்டி ஒன்று தான், மைனஸ் மைனஸில் இருக்க அமௌண்ட் மைனஸில் போட்டுருணும், அவ்வளோதான். வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இங்கே இருக்கிறது அதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமா தான் இல்லை. ஸோ நான் இங்கே கென்கோன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கென்கோவில் எது வரைக்கும் டைப் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், அந்த காஃபி வரைக்கும் தான். ஸோ இங்கே 18 அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி தான் எல்லாமே அமௌண்ட்
டிஸ்கிரிப்ஷனை வந்து டைப் பண்ணிட்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டு ரிஜெக்ட் ஆகிக்கிறாங்க, உடனே போயிட்டு ரிஜெக்ட் போட்டுருவாங்க. அது ஒன்று தான். நெக்ஸ்ட்டு மைனஸில் வர அமௌண்ட் மைனஸில் தான் எப்போயுமே. மைனஸ் சிசி, சிசின்றதில் கொஞ்சம் எனி ஃபார் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி வர்றது அப்படியே டைப் பண்ணிடலாம். சிசி எனி டூ அந்த மாதிரி என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் அது ஃபஸ்ட்டு பில்லு டைப் பண்ணிட்டேன், அதை கட் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் பண்ணி நான் எல்லாமே டைப் பண்ணிட்டேன். இந்த டெஸ்கோ பனானா ரூல்ஸ் கடைசி வரைக்கும் அந்த சப்டோட்டலுக்கு மேலே வரைக்கும் டைப் பண்ணிட்டேன். இப்படி இருக்கிறதுலாம் அதெல்லாம் கண்டுக்கிற தேவையில்ல, விட்டலாம். ஸோ இங்கே எல்லாமே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் எனிவே கொடுத்தீங்கன்னா இது இப்படி தான் இப்படி வந்துச்சுன்னா கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்மிட் எனிவே கொடுத்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இது ஷாப்பிங் ஷிப்பில் இந்த 10 சென்ட் வந்து கொஞ்சம் ஈஸியான ஒர்க் ஆகும். 10 சென்ட்லேருந்து 16 சென்ட்டுக்குள்ளே இருக்க ரெசிப்ட் பூரா ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை ஈஸியாக என்ன இதை விட ஈஸியாக பண்ணணும்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான பில்லு எது வருதோ அதை மட்டும் பிடிச்சி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கிப் பண்ணுறப்ப பிளரி இமேஜ் அந்த மாதிரி வந்தால் லக்கு உங்களுக்கு நீங்கள் டைப் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட்டு பிளரி இமேஜின்னு கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணால் ஃபேடாயிரும். அந்த பில்லு ரொம்ப ஈஸி தான், பட் ஈஸி இந்த மாதிரி ஈஸியான பில் வந்துச்சுன்னா நீங்கள் பிடிச்சி வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கிப் பண்ணி பாருங்கள். ரிவ்யூ கொடுத்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பில்லு வந்து ஈஸியாக இருக்கா இல்லைன்னா தெரிஞ்சிடும். இது ஒரு ஈஸி கொஞ்சம் ஈஸியான பில்லு, ஏன்னா டைப் பண்ணுறது அவ்வளோ இருக்காது, ஒரு 5-6 தான் இருக்கும். ஸோ இந்த பில்லு ஈஸி, இந்த மாதிரி உங்களுக்கு எது ஈஸியாக அடிக்கலாம்னு தோணுதோ அதை வந்து ஸ்டார்டிங்னு ட்ரை பண்ணி பாருங்கள். உடனே பெய்டு ரிஜெக்ட் காட்டிடுவாங்க. இந்த நான் அப்போ அடித்தது உடனே இந்த பெய்டு ஆயிடுச்சு. தப்பாக அடிச்சிங்கன்னா ரிஜெக்ட் ஆகும் சொல்லியிருந்ததில்ல, அது வந்து இந்த இங்கே அது என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லி உங்களுக்கு ரிஜெக்ட் போட்டுருவாங்க. அதை நான் வந்து 2 சென்டில் அடிச்சிருந்தேன் அவர்கிட்ட. ஸோ அதை நான் அதை ரிஜெக்ட் ஆகுன்றது காட்டுறதுக்காண்டி அடித்தது. ஸோ அது வந்து தப்பாக அடிச்சிங்கன்னா ரிஜெக்ட் ஆகணும், உடனே ரிஜெக்ட் ஃபெயில் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து 10 சென்டில் அடிச்சுக்கிட்டலாம் இங்கே இருக்குது. ஸோ 10 சென்டில் அடித்தது பாருங்கள், தப்பாக அடிச்சுக்கிட்டு இப்போ சப்மிட் பண்ணது ஃபெயில் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் டைப் பண்ணுறது கரெக்டாக பண்ணிங்க, அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உடனே ஃபெயில் பண்ணிடுவாங்க. இந்த இங்கே அடிச்சுக்கிட்டு வரும், அதுதான் ஷாப்பிங் ஷிப்பில் உள்ளுக்கிட்டு தான் உடனே அப்ரூவ்டு, உடனே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கிட்டுக்கு வந்து எப்பயுமே கிடைக்கிற கிட்டு. ஸோ இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா டெய்லி உங்களுக்கு வேலை வேலைன்னு நீங்கள் சொல்லி போனவங்க வேணாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.